हेलो स्टूडेंट्स वेलकम टू वन प्लस वन चैनल इनके नम्म वीडियो ला सेवन स्टैंडर्ड चैप्टर फाइव ज्योमेट्री ला इंट्रोडक्शन पाक पोरो अदर इन द चैप्टर ला नम्म एनला इन द स्टैंडर्ड ला पढ़ी के पोरो अभी जस्ट और इंट्रो वीडियो दा इधर वीडियो को ला पोरो तक मुनाडी चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நீங்க 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஜியோமெட்ரி அப்படிங்கற பேசிக்ல படிச்சிருப்பீங்க அதாவது என்ன படிச்சிருப்பீங்கனா லைன்ஸ் லைன் செக்மெண்ட் ரே பாரலல் லைன்ஸ் இன்டர்செக்டிங் லைன்ஸ் कोलिनियर पॉइंट्स अंड नॉन कोलिनियर पॉइंट्स इतना पढ़ती जस्ट और रीकॉल पड़ा ना जस्ट ना शॉर्टा सोलिड़े ओके ऑलरेडी नहीं पढ़ती सिक्स स्टैंडर्ड टर्म वन इतना याबक सिक्स स्टैंडर्ड प्लेलिस्ट पे पांग आई थिंक फोर्थ चैप्टर ज्योमेट्री फुल्ला इंट्रोडक्शन वीडियो अब ना क्लियर ओके ना जस्ट और स्मॉल एक्सप्लेनेशन मारे सोलिड़े ओके लाइन अब इट विल नॉट हैव स्टार्टिंग एंड एंडिंग पॉइंट रेंड पक्कम एक्सटेंड आईटे लाइन सेगमेंट विल हैव स्टार्टिंग एंड एंडिंग पॉइंट अदा रेंड पक्कम एंड वी कैन एबल टू मेशर मेशर पन्ना मुड़ियो ओके रे अब स्टार्टिंग पॉइंट मट्टुम दान एंडिंग पॉइंट கிடையாது அதாவது ஒரு பக்கம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும் அதான் இந்த மாதிரி சிம்பிள் ஆரோ மார்க் போட்டிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கும்னு அர்த்தம் ஓகே ஸோ லைன் அப்படின்னா என்னதுன்னா ரெண்டு பக்கம் ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க லைன் செக்மெண்ட்னா ரெண்டு பக்கம் டாட் ரேயோட சிம்பிள் ஒரு பக்கம் டாட் ஒரு பக்கம் ஆரோ மார்க் ஓகே நெக்ஸ்ட் வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இது இப்படி இருக்கும் பேரலல் லைன்ஸ் அதாவது இட் வில் நாட் மீட் அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி பேரலல் லைன் வந்து ஈக்குவல் இட் வில் நாட் இன்டர்செக்ட் ஈச் அதர் ஓகே இன்டர் பேரலல் லைனோட சிம்பிள் வந்து இப்படி தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் அப்படின்னா என்னதுன்னா இட் வில் ஹாவ் அ காமன் பாயிண்ட் ரெண்டு டூ லைன் இன்டர்செக்ட் அட் அ பாயிண்ட் தட் இஸ் கால்ட் இன்டர்செக்டிங் லைன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஓகே நெக்ஸ்ட் வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ்னா என்னென்னா த்ரீ ஆர் மோர் பாயிண்ட்ஸ் லை ஆன் அ சேம் லைன் ஒரு லைனை வந்து மூணு அல்லது மூணுக்கு மேலே பாயிண்ட் அது வந்து இருந்துச்சுன்னா அது வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் ஓகே இங்கே பாருங்கள் இந்த லைனில் பாருங்கள் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ திஸ் இஸ் நாட் அ கொலினியர் பாயிண்ட்ஸ் ஒரே லைனில் மூணு பாயிண்ட் இருக்கணும் இல்லை அதுக்கு மேலே கூட இருக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே ரெண்டு பாயிண்ட் கிடையாது மூணு பாயிண்ட் மூணு மூணுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கொலினியர் பாயிண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் ஆங்கிள்னா என்னன்னு படிச்சிருப்போம் ஆங்கிள் அப்படின்னா என்னது அதாவது ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்டில் வென் டூ லைன் இன்டர்செக்ட்னாலே ஆங்கிள் வந்து ஃபார்ம்டு கரெக்டாக ஒரு டூ லைன் இன்டர்செக்ட் ஆனாலே ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் பட் இதில் வந்து இது வந்து எப்படி எப்படி எழுதணும்னா ஆங்கிள் வந்து இஃப் டூ ரேஸ் வந்து ஹாவ் அ காமன் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து ஆங்கிள் ஓகே இப்போ இந்த ஆங்கிளில் வந்து என்னெல்லாம் நிறைய டைப்ஸ் படிச்சிருப்பீங்க இது வந்து வேர்டெக்ஸ்னு சொல்லுவோம் இது வந்து ரே அதாவது இல்லைனா ஆர்ம்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த ரேவை ஓகே நவ் அக்யூட் ஆங்கிள் ரைட் ஆங்கிள் அப்யூஸ் ஆங்கிள் ஸ்ட்ரைட் ஆங்கிள் ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அக்யூட் ஆங்கிள்னா ஒன்றும் இல்லை லெஸ் தேன் நைன்ட்டி டிகிரி அதாவது ஒன் ஜீரோக்கு மேலே லெஸ் தேன் நைன்ட்டி டிகிரி ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்ட்லி நைன்ட்டி டிகிரி அப்யூஸ் ஆங்கிள்னா கிரேட்டர் தேன் நைன்ட்டி டிகிரி ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்ட்லி ஒன் எயிட்டி டிகிரி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு மேலே அண்ட் லெஸ் தேன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதுதான் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் ஸோ அக்யூட்னா ஜீரோக்கு மேலே நைன்ட்டிக்கு கீழே அப்படின்னா ஜீரோ எடுக்கக்கூடாது ஓகே ஒன்லேருந்து எயிட்டி நைன் வரைக்கும் ரைட் ஆங்கிள்னா நைன்ட்டி டிகிரி மட்டும் அப்யூஸ் ஆங்கிள்னா நைன்ட்டிக்கு மேலே ஒன் எயிட்டிக்கு கீழே அதாவது நைன்ட்டி ஒன்லேருந்து ஒன் செவன்ட்டி நைன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒன் எயிட்டிலாம் எடுக்கக்கூடாது ஓகே ஸ்ட்ரைட் ஆங்கிள்னா எக்ஸாக்ட்லி ஒன் எயிட்டி டிகிரி ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா ஒன் எயிட்டி டிகிரிக்கு மேலே த்ரீ சிக்ஸ்டிக்கு கீழே ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிட்டோம் ஸோ இதுதான் ஜஸ்ட் நான் ஒரு ரீகால் மாதிரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்த்துருப்போம் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் அப்படின்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் நைன்ட்டி டிகிரி வந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சம் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி இஃப் தேர் சம் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் ஓகே ஸோ உங்களுக்கு இதெல்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம இந்த டேர்மில் என்ன படிக்க போகிறோம் செவன்த் ஸ்டாண்டர்டில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துடலாம் ஏன் இதெல்லாம் நான் ரீகால் பண்ணனா அதெல்லாம் தெரிஞ்சால் தான் அதோட பேசிக் ஜியோமெட்ரியோட பேசிக் தான் அதெல்லாம் ஓகே இந்த டேர்மில் நம்ம என்ன படிக்க போகிறோன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் லீனியர் பேர் அண்ட் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இதெல்லாம் படிக்க போகிறோம் ஓகே ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஜியாமெட்ரினாலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பயப்படுவீங்க ஜஸ்ட் நம்ம ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னென்னு படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து அதில் டிரான்ஸ்வர்சலில் என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு படிக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஜியாமெட்ரி வரைய போகிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆங்கிள் பைசெக்டார் அண்ட் இந்த ஆங்கிள்ஸ் ஆங்கிள்ஸ் வந்து வித்தவுட் யூஸிங் ப்ரொட்ராக்டர்
எப்படி நம்ம டிரா பண்ணணும், அதாவது எப்பவுமே ஆங்கிள் வந்து ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ட்ரா பண்ணணும். நான் செவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து எப்படி ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணாமல் வெறும் காம்பஸ் அண்ட் ஸ்கேலை மட்டும் வச்சு எப்படி வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு இன்ட்ரோ வீடியோ தான், இப்போ நம்ம டீப்பாக பார்த்துடலாம் இதெல்லாம் என்னன்னு. ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை இன்டர்செக்டிங் லைன்ஸ் இதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா என்ன மாதிரியான ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். அட்ஜசன்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் அப்படின்னா என்னதுன்னா பக்கத்து பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, அட்ஜசன்ட் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு அட்ஜசண்ட்டாக அந்த வீடு இருக்குது, அதாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ்னால் பக்கத்து பக்கத்தில் உள்ள ஆங்கிள்ஸ். ஓகே, two angles which have a common vertex and a common arm whose interiors do not overlap are called adjacent angles அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ ஒரு வீடு வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குன்னு வைங்களேன், இங்கே ஒரு இப்படி ஒரு வீடு இருக்குது, இப்படி ஒரு வீடு இருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரே சேவர் தான், கரெக்டாக. அதாவது இதுதான் என்னதுன்னா common vertex, sorry common arm, ஒரே ஒரே என்ன சொல்கிறது, ஒரே செவர் தான், ரெண்டு வீடு இருக்குது. ஸோ இதுதான் என்னதுன்னா பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு அர்த்தம். அதுவே ஆங்கிள்க்கு அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, அதாவது பக்கத்து பக்கத்து ஆங்கிள் தான் என்னதுன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். டூ ஆங்கிள்ஸ் விச் ஹாவ் அ காமன் வேர்டெக்ஸ் அப்படின்னா என்னது, காமன் ஒரே பாயிண்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வீடு வந்து ஒரே பாயிண்ட், ஒரே லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ரெண்டு வீடு. ஓகே, அதாவது ஒரே பாயிண்ட், காமன் வேர்டெக்ஸ்னால் ஒரே பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் அ காமன் ஆர்ம் அப்படின்னா என்னது, காமன் ரே, ரே தான் எனது ஆம். ஓகே, காமன் ரே பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி. ஹூஸ் இன்டீரியர்ஸ் டு நாட் ஓவர்லேப், இன்டீரியர் வந்து ஓவர்லேப் ஆகக்கூடாது, அதாவது மேலே மேலே படக்கூடாது, வீடு வந்து மேலே மேலே படக்கூடாது, அதுதான் வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது புரியாத மாதிரி தான் இருக்கும், சம்ஸ் போட போட ஈஸியாகிடும். ஓகே, நான் இப்போ பாருங்கள், இங்கே வந்து இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி இருந்தால் ஒரே ஒரு ஆங்கிள் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ நடுவில் நான் ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன், ஒரு ரே வரைஞ்சிருக்கேன். இப்போ இங்கே ரெண்டு ஆங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கா, அதுதான் ஒன் அண்ட் டூன்னு இருக்குது. ஓகே, இந்த ஒன் அண்ட் டூ வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். எப்படின்னா இங்கே பாருங்கள், காமன் ரே இருக்குது, காமன் ஆர்ம் அண்ட் காமன் வெர்டெக்ஸ் இருந்தாலே அது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள், பக்கத்து பக்கத்து ஆங்கிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நான் இதுக்கு ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கிறேன் பாருங்கள், நான் இப்படி பேர் கொடுத்துக்கிறேன், ஏ பிசி. இப்போ எப்படி இதை எழுதுறோன்னா, ஒன்றும் இல்லை, ஏஓபி அண்ட் பிஓசி. ஓகே, ஆங்கிள் ஏஓபி அண்ட் பிஓசி ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஏஓபி அண்ட் பிஓசி தான் என்னது, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்களா. ரெண்டுத்துலேயுமே வந்து ஓபி ஓபின்னு இருக்கா, ஓபி ஓபின்னு இருக்கா. ஸோ காமன் ஆர்ம், காமன் வேர்டெக்ஸ், எது ஓ தான் காமன் வேர்டெக்ஸ், ஓ தான் காமன் வேர்டெக்ஸ், ஆம் ரே வந்து காமன், ரே வந்து ஓபி. ஸோ திஸ் இஸ் கால்ட் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃபிகர் இருந்தால் பாருங்கள், இந்த மாதிரி டயக்ராம் இருந்தால் இப்போ நிறைய த்ரீ ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, இதில் எப்படி எழுதணும் அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக எழுதிடலாம், ஒரே ஒரே பேர் தான் ஃபார்ம் ஆகும். இப்போ இந்த மாதிரி மூணு, இந்த மாதிரி ஒரு லைனுக்கு மேற்பட்டு கொடுத்தா என்ன பண்ணணும்னா, ஒரு ஒரு லைனாக கவர் பண்ணிக்கோங்க, ஒரு ஒரு லைனாக ஹைட் பண்ணிக்கிட்டு எழுதுங்க. வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள் எப்படி எழுதலாம், த்ரீ அண்ட் டூ ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதை கவர் பண்ணிக்கோங்க, இதை இப்படி கவர் பண்ணிக்கிட்டு. நெக்ஸ்ட் பேர் என்னது, ஒன் அண்ட் த்ரீ ஆர் அட்ஜசன்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணிக்கோங்க, ஒன் அண்ட் த்ரீ ஆர் அட்ஜசன்ட், அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நாங்கள் இதுக்கும் நேம் கொடுத்து எழுதுகிறோம் பாருங்கள், ஓஏ பிசி. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஓசிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ எப்படி எழுதலாம், ஏஓபி அண்ட், சாரி இங்கே ஒரு பேர் கொடுக்கணுமா, ஏபிசி அண்ட் டி. ஓகே, இப்போ நான் ஓடி வந்து இல்லைன்னு வச்சுக்கிறேன், இப்போ எப்படி எழுதலாம், ஓஏபி, சாரி ஏஓபி அண்ட் பிஓசி. அப்படியே பக்கத்து பக்கத்தில் லைனாக எழுதுங்க, எப்படி எழுதலாம், ஏஓபி அண்ட் பிஓசி. இது வந்து ஒரு அட்ஜசன்ட் பேர், ஃபஸ்ட்டு பேர் கரெக்டாக, ஏஓபி அண்ட் பிஓசி. இதில் ஓபி தானே காமன், ஓபி வந்து காமனாக இருக்குது பாருங்கள் இதில். நெக்ஸ்ட் வந்து ஓசியை மறைச்சிக்கோங்க, அதே மாதிரி ஓசி இல்லை. அப்போ எப்படி எழுதலாம், ஏஓபி அண்ட் பிஓடி. புரியுதா உங்களுக்கு, இங்கே பாருங்கள், ஏஓபி அண்ட் பிஓடி. ஓகே, இதில் எது காமன், ஓபி தான் காமன், நடுவில் இருக்கிறது தான் காமன் வெர்டெக்ஸ், ஓபி ஓபி. புரியுதா, நெக்ஸ்ட்டு ஓபியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி எழுதலாம், ஏஓசி அண்ட் சிஓடி. ஓகே, ஏஓசி அண்ட் சிஓடி. ஓகே, இப்போ இதில் எது காமன், ஓசி தான் காமன், ஓசி ரெண்டுத்துலேயும் இருக்கா. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எப்படி எழுதணும்னு.
ओके जस्ट और ऐडिया नाट इस मीन बी अड्जसेंट आंगलसन पकत पकत आंगल या ओके कामन वर्टेक्स कामन आर्म ओके नेक्स्ट वो नम्बर लीनियर पेर अब पाकपो रे इंटरसेक्ट आगो अड्जसेंट आंगल फॉर्म आदमी लीनियर पेर फॉर्म आगपो ओके द अड्जसेंट आंगल्स दट आर सप्लीमेंट्री lead us to a pair of angles that lie on a straight line. This pair of angles are called linear pair of angles. கண்டிப்பாக ஒன்றுமே புரிஞ்சிருக்காது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்னு. அதாவது adjacent angles பக்கத்து பக்கத்து ஆங்கிளை வந்து ஆட் பண்ணும்போது அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னது இதுதான் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் கரெக்டாக இப்போ இதுலேயும் இது அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் இருக்கு இல்லையா அதாவது இங்கே பாருங்கள் காமன் ஆர்ம் இருக்குது காமன் வெர்டெக்ஸ் இருக்குது ஒன் அண்ட் டூ வந்து அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் அந்த அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணும்போது 180 degree சப்ளிமெண்ட்ரின்னு வந்தால் அதுதான் லீனியர் பேர் தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள் பார்த்தீங்களா இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 degree வருமா ஏன் ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மாக 180 degree இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் 180 degree வரும் ஸோ திஸ் இஸ் கால்ட் அ லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஓகே ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம ஒரு நோட் பார்த்துருவோம் என்ன நோட்னா இப்போ நான் சொன்னலையே அதுதான் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் இன் அ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 180 degree ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஆங்கிள் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா 180 degree ஃபார்ம் ஆகும் ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரைட் லைன் இல்லைனா அது அதர் வேர்ட்ஸ் என்ன சொல்லலாம் சம் ஆஃப் ஆல் த ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் அட் அ பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரைட் லைன் ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைனில் ஒரு பாயிண்ட்டில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னா 180 degree ஃபார்ம் ஆகுது ஓகே அதுவே த சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் அட் அ பாயிண்ட் ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் இந்த பாயிண்ட்டில் என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது என்ன ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது 360 degree ஃபார்ம் ஆகுது சர்க்கிள் வரைய முடியும் ஒரு பாயிண்ட்டை வச்சு திஸ் இஸ் 360 degree ஸோ ஆங்கிள் இன் அ ஸ்ட்ரைட் லைன் 180 degree ஆங்கிள் அட் அ பாயிண்ட் 360 degree ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் இப்போ ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு படித்தோம் இல்லை ஆங்கிள் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் லீனியர் பேர் படித்தோம் இப்போ அதிலே என்ன படிக்க போகிறோம்னா வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு படிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு நேம்லேயே ஹெட்டிங்லேயே இருக்குது பாருங்கள் ஆப்போசிட் அப்படின்னு எதிர்க்கு எதிர்க்கு ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் எதிர்க்கு எதிர்க்கு ஆங்கிள்ஸ் ஓகே வென் டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர் டூ பேர்ஸ் ஆஃப் நான் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் ஃபார்ம்ட் ஆர் கால்ட் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அதாவது ரெண்டு நான் அட்ஜஸ்டன்ட் அட்ஜஸ்டன்ட் இல்லாதது ஃபார்ம் ஆகிறது தான் எனது வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது எது வந்து அட்ஜஸ்டண்ட்டாக இல்லையோ அதுதான் வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிளாக இருக்கும் போது அது வந்து லீனியர் பேர்னு படித்தோம் இப்போ வந்து வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் நான் அட்ஜஸ்டன்ட் இப்போ இந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கு இதில் எது அட்ஜஸ்டன்ட் 2 and 3 வந்து அட்ஜஸ்டன்ட் கரெக்டாக அதே மாதிரி 3 and 4 வந்து அட்ஜஸ்டன்ட் பக்கத்து பக்கத்தில் இங்கே பாருங்கள் 3 and 4 அட்ஜஸ்டன்ட் தான் இங்கே பாருங்கள் இது ஒரு லைன் இருக்குது ஒரு காமன் ஆர்ம் இருக்குது ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது 3, 4 அட்ஜஸ்டன்ட் நெக்ஸ்ட்டு 4 and 1 அட்ஜஸ்டன்ட் சொல்லலாமா எஸ் அதே மாதிரி 1 and 2 அட்ஜஸ்டன்ட் சொல்லலாம் இப்போ இதெல்லாம் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் வந்து 180 degree ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிறதுனால அதாவது லீனியர் பேர் இதில் நான் அட்ஜஸ்டன்ட் எது அப்படின்னா எது நான் அட்ஜஸ்டன்ட் சொல்லுங்கள் பார்ப்போம் 2, 4 நான் அட்ஜஸ்டன்ட் தானே இது பக்கத்து பக்கத்து ஆங்கிளா இல்லை மேலே இடையில ஒரு ஆங்கிள் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த 2 and 4 தான் இது நான் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் அதாவது அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள் கிடையாது அப்படி ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் தான் என்னதுன்னா வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்போ நம்ம என்ன எழுதலாம் 1 and 3 ஆர் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அண்ட் 2 and 4 ஆர் வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஓகே புரியுதா உங்களுக்கு அதாவது அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸ் வந்து லீனியர் சப்ளிமெண்ட்ரியை மேக் பண்ணால் அது வந்து லீனியர் பேர் ஓகே அதுவே நான் அட்ஜஸ்டன்ட் ஆங்கிள்ஸாக இருந்துச்சுன்னா அது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு இது 3 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் திங் டிரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம் ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகக்கூடியது இது பட் நம்ம அப்படியெல்லாம் கிடையாது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக புரிஞ்சிடும் ஓகே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா மிடில் நான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஓகே நான் transversal அப்படினா என்னதுன்னா ஒண்ணும் இல்லங்க transversal is a line that intersects two line at a distinct points அப்படினா என்னதுன்னா ஒரு ரெண்டு லைனை ஒரு லைன் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுதான் வந்து என்னதுன்னா transversal இதில் எது transversalனா எல் தான் transversal இது வந்து இந்த லைன் வந்து பேரலலாகவும் இருக்கலாம் நான் பேரலலாகவும் இருக்கலாம் இப்படி பேரலலாகவும் இருக்கலாம் நான் பேரலாகவும் இருக்கலாம் இந்த ரெண்டு லைன் ஓகே அ லைன் இஸ் அ லைன் தட் இன்டர்செக்ட்ஸ் டூ லைன் அட் டிஸ்டிங் பாயிண்ட்ஸ் அதாவது டூ லைனை வந்து ஒரு லைன் வந்து டிஸ்டிங் பாயிண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதுதான் என்னது transversal okay here m and n are any two non parallel lines and l is another line intersecting them at a and b adha inga m and n vandu non parallel ah irukku appdi solliranga parallel ah irukalam id okay
நெக்ஸ்ட் வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸில் என்னெல்லாம் ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை அ டிரான்ஸ்வர்ஸல். நவ் இப்போ பாருங்கள், நான் ரெண்டு டைப் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸல் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த டிரான்ஸ்வர்ஸல் என்னதுன்னா, நான் நேம் கொடுத்துக்கிறேன், அதாவது எல் எம் என், லைன் வந்து எல் எம் என். ஓகே, இப்போ வந்து இந்த ரெண்டு டைப் நான் டிரான்ஸ்வர்ஸல் ட்ரா பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இது வந்து நான் பேரலாக இருக்குது, கரெக்டாக எல்லும் எம்மும் பேரலாக இல்லை, எல்லும் எம்மும் இங்கே பேரலாக இருக்குது. எப்படி இருந்தாலுமே வந்து என்ன ஆகும்னா, ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, நான் பேரலாக இருந்தாலும் ஆங்கிள் இருக்குது, பேரலாக இருந்தாலும் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். பட் நான் பேரலுக்கும் பேரலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், அது என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் இந்த ரெண்டு டயக்ராம்லையும் நம்ம பார்த்துருவோம். நான் இங்கே வந்து ஆங்கிள்ஸ்க்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இது 1, 2, 3, 4 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு 5, 6, 7, 8 பார்த்தீங்களா, ஒரு டிரான்ஸ்வர்ஸில் வந்து 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துக்கலாம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஓகே, எப்படி வேணாலும் நேம்ஸ் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நான் இப்போ 8 ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது, கரெக்டாக வேறு எங்கேயாவது ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? இல்லை, ஃபார்ம் ஆகலை. ஓகே, நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆங்கிள் பார்க்க போகிறோன்னா, வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ரெண்டு டயக்ராம்லையும் நான் சொல்லிடுறேன். ஓகே, வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள். இப்போ இதில் ஆப்போசிட் ஆங்கிள் என்னன்னு பாருங்கள், இது மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து ரெண்டு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகிருக்கா பாருங்கள், இப்படி ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகிருக்கா. இதில் எது ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், வேர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், 1 and 3, 2 and 4. ஓகே, புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வீடியோ கிளியராக இல்லையோ? ஓகே, இப்போ கிளியராக இருக்குது. ஸோ 2 and 4 and 1 and 3. இப்போ இந்த இன்டர்செக்டிங் லைனில் எடுங்க, இதுவும் இன்டர்செக்டிங் லைன் தானே. இப்போ இதில் எது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள், 6 and 8, 5 and 7. தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள்ங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 1 and 2, அப்புறம் 3 and 4, 5 and 6, 7 and 8, இதுதான் வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இப்போ வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஓகே, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஆங்கிள் லை ஆன் அ சேம் சைட், தட் இஸ் கால்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். ஓகே, சேம் சைடில் வந்து லை ஆகிறது தான் என்னதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். இப்போ நம்ம சேம் சைடு அப்படின்னு சொல்லிட்டேன், கரெக்டாக. இப்போ சேம் சைடுனா என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமா? இப்போ பாருங்கள், இது எல்லாம் ஒரு சைட், இது எல்லாம் ஒரு சைட். ஓகே, இதுதான் சேம் சைட். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எப்படி எழுதணும்னா, சேம் சைடில் என்ன எழுதலாம், 1, 4, 5, 8, இதெல்லாம் வந்து சேம் சைடில் இருக்குது, இதெல்லாம் 2, 3, 6, 7, இதெல்லாம் ஒரு சேம் சைடில் இருக்குது. இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு இதில் எதெல்லாம் இன்டீரியர் எதெல்லாம் எக்ஸ்டீரியர்னு பார்த்துருவோமா? இன்டீரியர்னா என்னது? உள்ளே இருக்கிறது. எக்ஸ்டீரியர்னா என்னது? வெளியே இருக்கிறது. இப்போ இந்த பக்கம் சேம் சைடு, இந்த பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம் நம்ம, அப்புறம் அந்த பக்கம் போவோம். இப்போ இதில் வந்து இன்டீரியர்லாம் எது பாருங்கள், 5, 4 வந்து இன்டீரியர் உள்ளே இருக்கா, 1, 8 வந்து என்னது? எக்ஸ்டீரியர். ஓகே, 1, 8 வந்து எக்ஸ்டீரியர். இப்போ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எப்படி எடுக்கணும்னா, ஆங்கிள்ஸ் லை ஆன் அ சேம் சைட், 1 interior, 1 exterior, அந்த மாதிரி எடுக்கணும், அதுதான் கரஸ்பாண்டிங். இப்போ சேம் சைடில் 1 interior, 1 exterior எடுத்துக்கலாமா? இப்போ நான் 1 வந்து எக்ஸ்டீரியர் எடுத்தேன், இப்போ இந்த பக்கம் 5. ஸோ 1 and 5 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், 4 and 8 ஆர் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 1 interior, 1 வெளியே, உள்ளே வெளியே, உள்ளே வெளியே ஞாபகம் வச்சுக்கோங்க. விளையாடுவோம்ல நம்ம சின்ன வயசில் அந்த மாதிரி. ஸோ உள்ளே வெளியே, உள்ளே வெளியே, அந்த மாதிரி. ஓகே, இன்சைட் அவுட் சைட். ஓகே, அவுட் இன். நவ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், பட் சேம் சைடில் இருக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் சொல்லுங்கள் பார்க்கலாம், எது இன்டீரியர் எக்ஸ்டீரியர்? 2 and 6, கரெக்டாக, 3 and 7. ஓகே, 2 and 6, 3 and 7, தட்ஸ் ஆல் வெரி சிம்பிள். இப்போ எழுதிடலாமா நம்ம எதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னு? ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், 1 and 5. ஸோ இங்கே நான் எழுதுகிறேன், 1 and 5. ஓகே, நெக்ஸ்ட்டு 4 and 8, ஆங்கிள் 4 and 8, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 2 and 6, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் 3 and 7. ஓகே, இதெல்லாம் வந்து கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது ரெண்டும். ஓகே, மறந்துடாதீங்க, கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்னால் ஒன்று உள்ளே, ஒன்று வெளியே, சேம் சைட். ஓகே, நான் நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகே, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
இங்கே வந்து கரஸ்பாண்டிங்கில் வந்து சேம் சைடில் எடுத்தோம் இல்லையா, ஆல்டர்னேட் வந்து க்ராஸில் எடுக்கணும். இங்கே நேம் சொல்லிட்டாங்க பாருங்கள், இன்டீரியர் எனது இன்சைட் ஆங்கிள் தான் எடுக்கணும். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் சொன்ன க்ளூவை வச்சு க்ராஸ் இன்டீரியர் எது சொல்லுங்கள் பார்ப்போம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் க்ராஸ், க்ராஸ்னால் என்னது இப்படி, அதாவது இதுதான், இதுதான் வந்து என்னது இன்டீரியர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் பார்த்தீங்களா, க்ராஸில் உள்ள அதாவது 4 and 6 ஓகே, இல்லைன்னா 3 and 5 ஓகே, இதுதான் வந்து ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ நம்ம எழுதிடலாமா, 4 and 6 3 and 5 ஆர் கால் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ். இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர்னா என்னது, இதே மாதிரி தான் க்ராஸில் வெளியே உள்ளது 1 and 7 2 and 8 க்ராஸில் ஓகே, ஸ்ட்ரெயிட்டில் கிடையாது, 1 and 7 2 and 8 க்ராஸ், ஆல்டர்னேட்னாலே க்ராஸ் ஓகே. ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஆங்கிள் 1 and 7 and angle 2 and 8 ஆர் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஓகே. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னெல்லாம் பார்த்துருக்கோம் நம்ம, வெர்டிக்கலி ஆங்கிள்ஸ், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ், இதெல்லாம் படிச்சிருக்கோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கோ இன்டீரியர் அண்ட் கோ எக்ஸ்டீரியர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகே. ரொம்ப சிம்பிள், இன்டீரியர் அப்படின்னா என்னது இன்டீரியர் உள்ளே இருக்கிறது, எக்ஸ்டீரியர்னால் வெளியே இருக்கிறது, கோ அப்படின்னா என்னதுன்னா சேம் சைடில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள், சேம் சைடில் இருக்கிற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஓகே. இப்போ பார்த்துடலாம், சேம் சைடில் இருக்க இன்டீரியர் ஆங்கிள் என்னது, எது சேம் சைடு, இது தான் சேம் சைடு. இதில் இருக்கிற இன்டீரியர் ஆங்கிள் எது, 4 and 5, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எது, 1 and 8. அதே மாதிரி இந்த சைடில் இருக்க இன்டீரியர் ஆங்கிள் 3 and 6, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 2 and 7, அவ்வளோதான் ஓகே. இப்போ கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிடலாமா, என்ன சொன்னோம் நான், இன்டீரியர் உள்ளது 4 and 5, இந்த பக்கம் இருக்கிறது 3 and 6 ஆர் கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எழுதலாமா, ஆங்கிள் 1 and angle 8, நெக்ஸ்ட் ஆங்கிள் 2 and angle 7 ஓகே. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், சம் போடும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே. எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, க்ராஸ், ஆல்டர்னேட், ஆல்டர்னேட் கோ இன்டீரியர், சாரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் சேம் சைட், ஆல்டர்னேட் இன்டீரியர், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் மட்டும்தான் என்னது க்ராஸில் எடுத்திருக்கோம், மீதி எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் சேம் சைடு தான் எடுத்திருக்கோம் ஓகே. ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு என்னென்ன ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து நான் ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, இந்த ஆங்கிள்லாம் ஃபார்ம் ஆகுது, பேரலாக இருந்தாலும் சரி நான் பேரலாக இருந்தாலும் சரி இந்த ஆங்கிள்லாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போது பேரலல் லைன், பேரலாக இருக்கும்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னலையா, ஒன்றும் இல்லை. வென் டூ லைன் இன்டர்செக்டிங் இன் ட்ரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் அ பேரலல் லைன், பேர் ஆஃப் பேரலல் லைனை இன்டர்செக்ட் பண்ணும் போது இந்த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும். பட் என்னென்னா, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் ஓகே, கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆட் அப் டு 180 degree ஓகே, ஆட் பண்ணால் 180 degree வரணும், கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஆல்சோ ஆட் அப் டு 180 degree, தட்ஸ் ஆல், திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஓகே. ஸோ வென் அ லைன் வென் அ ட்ரான்ஸ்வர்சல் இன்டர்செக்ட் அ பேர் ஆஃப் பேரலல் லைன்ஸ் த ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஃபார்ம்ட், என்ன, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல்டர்னேட் எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், கோ இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி, கோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி ஓகே. இதை ரெண்டுத்தையுமே வந்து ஜென்ரலாக ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகே. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஆங்கிள்ஸ் ஃபார்ம்டு பை அ ட்ரான்ஸ்வர்சல் அப்படின்னா என்னன்னு ஓகே. நம்ம சம் போடும் போது வந்து ப்ரீஃபாக பார்த்துடலாம். ஈக்குவல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே இங்கே வந்து அதாவது இங்கே 1 வந்து என்ன மெஷர் இருக்கோ அதே தான் 3யும், 2 மெஷர் என்னவோ அதே தான் 4ம், அதே மாதிரி 5 என்ன மெஷரோ அதே தான் 7, 6 என்ன மெஷரோ அதே தான் 8 ஓகே. உங்கள் புக்கில் வந்து ட்ரான்ஸ்வர்சலில் வந்து வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்லாம் சொல்லலை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இதுலேயும் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் தானே ஆயிருக்கு. ஸோ இது நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆனாலே வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, ஸோ நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் வந்து ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக, இது 80 degreenா இதுவும் 80 degree அந்த மாதிரி ஓகே. ஸோ நம்ம சம் போடும் போது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி போட போகிறோம், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் எக்ஸசைஸ் சம்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போறோம்னு சொன்னோம் இல்லையா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படின்னா ஒன்றும் இல்லை பைசெக்டர்னா என்னது ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கும் ஒரு லைன் செக்மெண்ட்டை ஓகே அதான் பெர்பெண்டிகுலராக இருக்கும் அவ்வளோதான் அ லைன் விச் டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் இட்டு டூ ஈக்குவல் பார்ட்ஸ் இஸ் அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த கிவன் லைன் செக்மெண்ட் ஓகே ரெண்டு லைன் செக்மெண்ட் வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கும் ஓகே நெக்ஸ்ட் எப்படி ட்ரா பண்ணணும்னு நான் சம்ஸ் போடும்போது சொல்கிறேன் நெக்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் அ ஆங்கிள் ஆங்கிள் பைசெக்டர் பைசெக்டர் அப்படினால என்னென்னா ஈக்குவல் ஹாஃபாக பிரிக்கக்கூடியது பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் வந்து லைன் செக்மெண்ட்க்கு ட்ரா பண்ணணும் ஆங்கிள் பைசெக்டர் வந்து ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுறது ஒரு 40 degree ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னா 20-20 வரும் ஓகே அந்த மாதிரி அ லைன் ஆர் லைன் செக்மெண்ட் டிவைட்ஸ் அன் ஆங்கிள் இன்ட்டு டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் தென் த லைன் ஆர் லைன் செக்மெண்ட் இஸ் கால்டு ஆங்கிள் பைசெக்டர் ஓகே ஆங்கிள் பைசெக்டர்னால் என்னென்னு பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் சொன்னாலே வித்தவுட் யூஸிங் ப்ரொட்ராக்டர் ப்ரொட்ராக்டரை யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து நம்ம ஆங்கிளில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகே அதாவது ரூலர் அண்ட் காம்பஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஸ்கேல் அண்ட் காம்பஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து 60 degree தான் ட்ரா பண்ண முடியும் ரூலர் அண்ட் காம்பஸ் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொன்று 60-60 தான் இன்க்ரீஸ் பண்ணி போக முடியும் ஓகே 60 வேணால் 60 டேரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம் அடுத்து 120 60+60 120 ஸோ 60 இன்னொரு 60 ட்ரா பண்ணால் 120 வந்துடும் இப்போ 30 வரைய சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்னா 60 வரைஞ்சிட்டு அதில் பாதி வரையணும் பாதி எப்படி வரையணும் ஆங்கிள் பைசெக்டர் வரையணும் அந்த மாதிரி ஓகே இப்போ 90 ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும் யோசிங்க பார்ப்போம் அதாவது 60 வரைஞ்சிட்டு 60-க்கும் 90-க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது 30 டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்போ 60 வரைஞ்சிட்டு 120 வரைஞ்சிட்டு அப்புறம் அந்த 120 வந்து பைசெக்ட் 60 120 வந்து பாதியாக பைசெக்ட் பண்ணால் 30 வந்துடும் கரெக்டாக அப்போ அந்த 60 ஸோ அந்த 30 தான் 90 degree வந்துடும் இது நம்ம சம் போடும்போது பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இப்போ 45 degree கேட்டால் 90 வரைஞ்சிட்டு அதில் பாதி வரைஞ்சால் 45 degree ஜஸ்ட் கொஞ்சம் திங்க் பண்ணி போடணும் அவ்வளோதான் ஒன்றும் பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் சம்ஸ் பார்ப்போம் ஓகே பாய் ஸ்டூடெண்ட்ஸ்